ஹாய், ஐ எம் ஹரிபாலாஜி. ஏற்கனவே நம்ம டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரிட்டு சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலான்னு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் சம்மு போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஃபார் கண்ட்ரோல். இதுதான் வந்து ஃபிஃப்த் யூனிட். இதில் ரெண்டே ரெண்டு டாபிக் தான், ஒன்று கவர்னர், இன்னொரு வந்து கைரோஸ்கோப். ஓகேங்களா, ரெண்டே ரெண்டு டாபிக் தான், கவர்னர் கைரோஸ்கோப். நீங்கள் பிக் கொஸ்டின் பார்க்கும்போது, அதாவது 13 மார்க் கொஸ்டின் பார்க்கும்போது, ஒன்று கவர்னர் பார்த்தா போதும், இல்லை எதிரார் சாய்ஸில் வந்து உங்களுக்கு கைரோஸ்கோப் இருக்கும். ஒன்று கவர்னர் ஒரு பிக் கொஸ்டின், ஏன்னா பி பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் இருக்கும். அப்போ எதுலையாவது ஒன்றில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஈஸியாக இந்த ஃபிஃப்த் யூனிட்டுக்கான கொஸ்டினை வந்து ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். இப்போ கவர்னர் பார்த்தீங்கன்னா, இதே ஃபிஃப்த் யூனிட்டில் கவர்னர் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்னர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நிறைய கவர்னர்ஸில் பார்த்திங்கன்னா வார்ட் கவர்னர், போர்ட்டர் கவர்னர், ப்ரோயல் கவர்னர், ஹார்ட்னல் கவர்னர், நிறைய கவர்னர்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வரும். பட் ஆனால் கைரோஸ்கோப் பார்த்திங்கன்னா ஒரு மூணே மூணு டாபிக் தான், ஏரோப்ளைன், ஷிப்பு, ஃபோர் வீலர், அந்த மூணே மூணு டாப்பிக்கில் இருக்க. இதில் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் மட்டும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டேபிள் மட்டும் நீங்கள் மார்க்அப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து இதில் வந்து நம்மளால் 13 மார்க் எடுக்க முடியும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக ஃபஸ்ட்டு கைரோஸ்கோப் ஃபுல்லாக நடத்திடுறேன். அதில் இருக்கிற எல்லாமே பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏரோப்ளைனும் ஷிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஃபோர் வீலர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏரோப்ளைன், ஷிப்பு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஷிப்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்க, மேக்ஸிமம் ஷிப்லேருந்து இருக்கும். இன்கேஸ் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபோர் வீலர்லேருந்து கேட்பாங்க. மிச்சபடி ஏரோப்ளைன், ஷிப்பு பார்த்தாலே போதும். இருந்தாலும் ஃபோர் வீலரும் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிக் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இப்போ வந்து கைரோஸ்கோப்போட ஒவ்வொரு சம்மாக நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு சம் போடுறேன், ஹோம்ஒர்க்கு ஒரு சம் கொடுக்குறேன். அதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், ஒரு ஐடியா கிடச்சிடும். ஈஸியாக வந்து இந்த 13 மார்க் நம்மளால் ஃபிஃப்த் யூனிட்டில் எடுக்க முடியும். இப்போ நம்ம கைரோஸ்கோப்பிக்கின்ற டாப்பிக்கில் சம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கைரோஸ்கோப்புன்றது எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பஸ்ஸு, லாரி, ஃப்ளைட்டில், ஷிப்பில், எல்லாமே இடத்துலையுமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒரு இன்ஜின் ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்னா அங்கே, ஃப்ளைவீலில், எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகும். அதுதான் என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது என்னென்னா, ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த டிஸ்க் கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகிறத, இந்த டிஸ்கை வந்து நீங்கள் ஆக்சிஸ் மாற்றுறீங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க. சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்படி மூவ் ஆகுது. அதாவது ஒரு ரொட்டேட் ஆகாத பாடி இப்படி மூவ் பண்ணும்போது ஈஸியாக மூவ் ஆகிடும். பட் ஆனால் ரொட்டேட்டிங் ஆகிட்டுருக்க பாடி மூவ் பண்ணும்போது அது ஒரு கப்பில் க்ரியேட் பண்ணும், அது ஒரு டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ண டேர்ன் பண்ணும். ஓகேங்களா, அது ட்ரை பண்ணுற அந்த ரொட்டேஷன் தான் என்னென்னா கைரோஸ்கோபிக் கப்பல்னு வாங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சைக்கிளோட ஃப்ரண்ட் வீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வேகமாக ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்ட் வீல் இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா அது ஒரு டைரெக்ஷனில் டேர்ன் ஆகிறதுக்கிட்ட ட்ரை பண்ணும். உங்களுக்கு தெரியும், ஹேண்டில் பாரை பிடிச்சிங்கனாலே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கட்டிங் மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்டிங் மிஷின் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நான் கட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடத்துல நான் கட் பண்ணுன்னா டக்குன்னு எடுத்து இப்படி திருப்பினேன்னா கரெக்டாக அதே, இப்போ இப்படி இருக்கும்போது டக்குன்னு இப்படி திருப்பிடலாம். ஆனால் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அப்படி திருப்ப முடியாது. இப்படி எடுக்கும்போது என்னாகணும், இது ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த டைரெக்ஷன்லேருந்து ஒரு ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும்போது இது இப்படி இப்படி லாபுல் ஆகும், இப்படி லாபுல் ஆகி ஒரு மாதிரி இப்படி போகும். ஓகேங்களா, அதுதான் வந்து கைரோஸ்கோபிக் கப்புள். அதை தான் சம்லிங் கேட்டிருப்பாங்க. அது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருப்பாங்க. ஒரு ஃபோர் வீலில், ஒரு ஷிப்பில், இல்லைனா வந்து ஒரு ஃப்ளைட்டில், அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா, இதில் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வந்து கேட்பாங்க. என்னென்னா நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க, இப்போ இந்த டிஸ்கை வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்குறீங்களா, லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறீங்களா, இதே மாதிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா, அதுக்கேற்ற மாதிரி இந்த எஃபெக்ட் இருக்கும். அதான் நான் சொன்னலை, அந்த வீலை வந்து நான் இப்படி திருப்புறனால ஒரு டைரெக்ஷனில் போகுது, அந்த டைரெக்ஷன் எங்கே எந்த டைரெக்ஷனில் போவோம், அந்த பாடி எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்குறதா கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். இதை தான் நம்ம வந்து சம்மில் எழுதுவோம். இதுக்கு தான் மெயினாக ஒரு 5 மார்க் 6 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா, சம்மு நம்ம சால்வ் பண்ணுவோம், அது இல்லாமல் இந்த எஃபெக்ட் எழுதுறதுக்கு 5 மார்க் 6 மார்க் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து அந்த சம்மை பாருங்கள், ஈஸியாக வந்து நம்ம இதை எழுதலாம். கைரோஸ்கோப் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இந்த 4 ஃபார்முலா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இது ஏரோப்ளைன், ஷிப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஃபோர் வீலருக்கு மட்டும் கொஞ்சம் மாறும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து ஆன்சர் எடுக்கணும் அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ டிஸ்க், ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர். எம்ன்றது அந்த டிஸ்கோட மாஸ்க்கு, கேன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அ டிஸ்க் மீட்டரில். இதில் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனை வந்து பாஸ் பண்ணி இது என்ன இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. இதில் வந்து எல்லாத்துக்குமே யூனிட் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா
கேஜியில் எழுதணும். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் மீட்டரில் எழுதணும். ஓகேங்களா, இது மாதிரி எல்லாத்துக்கும் யூனிட் எழுதியிருக்கேன், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அங்கே கே கொடுக்கல, ஆர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இதான் யூஸ் பண்ணுவோம். இது ரேர் கேஸ் தான். ஐ இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் பை டூன்றது ரொம்ப ரேர் கேஸு. மேக்ஸிமம் ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கப்புள் டியூ டு த வெயிட் ஆஃப் த டிஸ்க் சி, இதுதான் வந்து கப்புள். சிக்கு வந்து நம்ம எப்படி கொடுப்போம், அதாவது கைரோஸ்கோபிக் கப்புள் எடுக்கும்போது எம் ஜிஎல். ஓகேங்களா, எம்ன்றது மாஸ் ஆஃப் த டிஸ்க், ஜின்றது கிராவிடேஷனல், 9.81 போடுவோம்ல அது. இது வந்து ஆர்ம் லென்த்து எல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ. அடுத்தது கைரோஸ்கோபிக் கப்புள், இதுதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறது. சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஒமேகா பி. ஓகேங்களா, ஐன்றது ஏற்கனவே தெரியும், மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ. ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த டிஸ்க், ரேடியன்ஸ் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரிசிஷன், அந்த டேர்ன் ஆகுறதுனால எவ்வளோ வருது அப்படின்றது தான் வந்து ஒமேகா பி. ஓகேங்களா, ஐ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஒமேகா பி சிக்கு. இன்கேஸ் ஐ கொடுக்கல ஒமேகா கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எம்ஜிஎல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம வந்து கைரோஸ்கோபிக் கப்புள் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஒமேகா பி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரிசிஷன். ப்ரிசிஷனாக ஒன்றும் இல்லை, அது டேர்ன் பண்ணும்போது ஒரு ஆங்கிளில் டேர்ன் ஆகல, ஒரு ஸ்பீடில் டேர்ன் ஆகல, அதுதான் வந்து ப்ரிசிஷன் வாங்க. ஒமேகா பி, ஒமேகா பி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் வி. ஓகேங்களா, இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, வின்றது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் எழுதணும். அதனால் ஸ்மால் வி பை கேபிட்டல் ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அது எனக்கு எந்த கர்வில் திரும்புதோ அதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது ரெண்டும் உங்களுக்கு வி பை ஆர் தெரிஞ்சால் நம்ம ஒமேகா பி கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் அது தெரியலனா 2πNP/60, என்பி கொடுத்துருப்பாங்க. ப்ரிசிஷன் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆர்பிஎம், இது வந்து ஆர்பிஎம். ஓகேங்களா, ப்ரிசிஷன் ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னா 2πNP/60 என்பி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒமேகா பி கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்று இப்படி கொடுப்பாங்க இல்லை அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக வந்து சம் போட போகிறோம். அங்கே ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஒரு சம் பார்க்கலாம், இது ரொம்ப ஈஸியான சம் தான். எப்படி வந்து ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த சம் போடுறோம். ஓகேங்களா, ஈஸியான சம்ன்றதுனால நோட்டில் பார்க்கலாம், டஃப்பான சம் நான் உங்களுக்கு போர்டில் நடத்துகிறேன். ஓகேங்களா, எ யூனிஃபார்ம் டிஸ்க் ஹேவிங் எ மாஸ் ஆஃப் 6 kg, அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 6 kg, ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு 6 kg, அண்ட் எ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் 175 mm கொடுத்துருக்காங்க, இது வந்து கே. இஸ் மவுண்டட் ஆன் ஒன் எண்ட் ஆஃப் எ ஹரிசாண்டல் ஆர்ம் ஆஃப் லென்த் 220 mm. ஓகேங்களா, லென்த் எல், ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் 220 mm. த அதர் எண்ட் ஆஃப் த ஆர்ம் கேன் ரொட்டேட் ஃப்ரீலி இன் எ யூனிவர்சல் பேரிங். த டிஸ்க் இஸ் கிவன் எ கிளாக்வைஸ் ஸ்பின். இங்கே வந்து இந்த கிளாக்வைஸ் வந்து அந்தளவுக்கு மென்ஷன் பண்ண மாட்டோம், வரப்போகிற சம்லலாம் கிளாக்வைஸாக ஆன்டி கிளாக்வைஸான்னு பார்ப்போம். ஓகேங்களா, கிளாக்வைஸ் ஸ்பின் ஆஃப் 300 rpm. ஓகே, என் இஸ் ஈக்குவல் டு 300 rpm தெரியும். ஐ சீன் ஃப்ரம் த டிஸ்க் எண்ட் ஆஃப் த ஆர்ம் வித் வாட் ஸ்பீட் வில் இட் ப்ரிசீஸ் அபவுட் த ஆக்ஸ் வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேங்களா, இப்போ எந்த ஸ்பீடில் வெர்டிகல் ஆக்சிஸ்ன்னு கேட்குறாங்க, இது வந்து ஒமேகா பி ஆர் என்பி. ஒமேகா பி கால்குலேட் பண்ணி அதுலேருந்து என்பி கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, கிவன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம் தெரியும். ஓகேங்களா, 6 kg, கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் 175 mm. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் மீட்டரில் மாற்றிக்கோங்க, எல்லாத்தையும் மீட்டரில் மாற்றிட்டிங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 0.175 meter, அண்ட் எல், ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு 220. ஓகேங்களா, 220 mm கொடுத்துருக்காங்க, அது மீட்டரில் மாற்றிக்கோங்க. தென் கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் டு 300 rpm கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, டு ஃபைண்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்பீட், ப்ரிசிஷன் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஒமேகா பின்றது வந்து வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, ஆர் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா என்பி. ஒமேகா பி கால்குலேட் பண்ணாலே போதும், அதுலேருந்து என்பி கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ சொல்யூஷன் போகலாம். இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த டிஸ்க் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஒரே ஃபார்மில் தான், சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஒமேகா பி. இதை தான் நம்ம வந்து கடைசியாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வந்து அடிக்கடி அப்ளிகபிள் ஆகும். இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா இப்போ இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கிற கொடுத்துருக்க கிவன் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், இப்போது சி ஐ ஒமேகா ஒமேகா பி இந்த ஃபார்முலாவுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒமேகா கால்குலேட் பண்ணலாமா, ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் டிஸ்க் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு
2πn/60 இது காமன் எல்லாத்துக்குமே காமன் இது அதனால 2πn/60 கொடுத்துட்டு போறோம் இந்த n-ஓட வேல்யூ ஏற்கனவே தெரியும் 300 rpm கொடுத்திருக்காங்க அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2π × 300/60 31.4 ரேடியன்ஸ் பர் செகண்ட் ஓகேங்களா இது வந்து என்னது ஒமேகா கால்குலேட் பண்ணியாச்சு ஓகேங்களா இங்கே ஒமேகா கால்குலேட் பண்ணியாச்சு அடுத்தது மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேங்களா வி நோ தட் மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஆஃப் த டிஸ்க் ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர் இதுவும் இந்த ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது கேஜி எம் வந்து தெரியும் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 6 × k எவ்வளோ 175 இஸ் ஈக்குவல் டு அதை வந்து மீட்டராக மாற்றிருக்கோம் 0.175 ஹோல் ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு ஐ கிடச்சிருச்சு ஓகேங்களா 0.18375 kg மீட்டர் ஸ்கொயரில் கிடச்சிருக்கு இது இப்போ ஐ இங்கே ஐ தெரியும் ஒமேகா தெரியும் ஓகேங்களா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் ஒமேகா பி கால்குலேட் பண்ணுவோம் அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் சி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒமேகா பி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து சி கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன் கப்புள் டியூ டு த வெயிட் ஆஃப் த டிஸ்கை வச்சு நம்ம சி கால்குலேட் பண்ணலாம் ஒன்று சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஒமேகா பின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன் இன்னொன்று வந்து சி இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஎல் ஓகேங்களா இன்கேஸ் அது கொடுக்கலனா எம்ஜிஎல்னு யூஸ் பண்ணலாம் எம் வந்து என்னது மாஸு 6 கொடுத்துருக்காங்க ஜி 9.81 இது வந்து யூனிவர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் தென் எல் கொடுத்துருக்காங்க 0.22 இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு 12.949 நியூட்டன் மீட்டர்னு வரும் ஓகேங்களா நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஒமேகா பி தெரியுங்களா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சி இஸ் ஈக்குவல் டு 12.949 தென் ஐ மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணோம் 0.18375 × 31.4 அப்படின்றது வந்து ஒமேகா இப்போ நம்ம ஒமேகா பி கால்குலேட் பண்ணிங்கன்னா கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா பி எவ்வளோ வருது 2.243 ரேடியன்ஸ் பர் செகண்ட் இது ஆங்குலர் வெலாசிட்டி உங்களுக்கு புக்கில் இதோட நிறுத்தியிருப்பாங்க நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆங்குலர் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம் சாரி ஸ்பீடு வந்து ப்ரிசிஷன் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னா ஒமேகா பி இஸ் ஈக்குவல் டு 2πn/np/60 அதே தான் ஒமேகாக்கு போடுறதே தான் ஒமேகா ஸ்கூல் 2πn/60 போடுவோம் இங்கே ஒமேகா பின்னு போடுறோம் இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் 2.243 இஸ் ஈக்குவல் டு 2 × π × np தெரியாது 60 கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா என்பி இஸ் ஈக்குவல் டு 21.48 rpm நம்ம முன்னாடி பார்த்த சம்மு உங்களுக்கு அந்த ஃபார்முலாவில் எப்படி வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருந்தேன் இதுதான் வந்து மெயினாக மேக்ஸிமம் இது மாதிரி தான் கேட்பாங்க அதாவது கைரோஸ்கோபிக் எஃபெக்டான ஏரோப்ளைன் ஷிப் அந்த மாதிரி கேட்பாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோபிக் கப்பல் அப்ளைட் ஆனந்த ப்ரொபலர் ஷாப் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த பேராமீட்டர் மூணு பேராமீட்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இந்த மூணு பேராமீட்டர் டிபெண்ட் பண்ணி தான் அந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆர் வியூ பாயிண்ட் ஒரு ஃப்ளைட் இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஃப்ளைட் இருக்குது இது வந்து ஏரில் இருக்குதுங்களா அப்போ வந்து இன்ஜின் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு இங்கே இந்த ப்ரொப்பலர் ரொட்டேட் ஆகிட்டுருக்குனு வச்சுக்கோங்க இதை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க ஒன்று பேக் சைட்லேருந்து பார்ப்பீங்க இல்லை ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்ப்பீங்க இங்கேருந்து பார்ப்பீங்க இல்லை பேக்லேருந்து ரியர் எண்ட்லேருந்து பார்ப்பீங்க இல்லை ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பார்ப்பீங்க அதாவது நீங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அது ஒரு பேராமீட்டர் இது வந்து நோ சென்டுன்னு வாங்க முன்னாடி இருந்தால் அது பேர் ஏரோப்ளைனில் முன்னாடி இருந்தால் அது நோ சென்டு பேக்கில் இருந்தால் டைல் எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லை இதை ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லலாம் இல்லை ரியர் எண்டுன்னு சொல்லலாம் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரண்ட் எண்டு ஆர் நோ சென்டுன்னா முன்னாடி இருக்கிறது பேக்கில் இருக்கிறது ரியர் எண்டு ஆர் டைல் எண்டு பேக்கில் இருக்கிறது நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க முன்னாடிலேருந்து பார்க்குறீங்களா பேக்லேருந்து பார்க்குறீங்களா அதுதான் நெக்ஸ்ட் வந்து சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் இன்ஜின் இன்ஜின் ஆர் ப்ரொப்பலர் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு கிளாக் வைஸ்லையா ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் வந்து நான் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறேன் கிளாக் வைஸு இல்லை அந்த பக்கம் போய் பார்க்குறேன் ஆன்டி கிளாக் வைஸ் அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணாதீங்க எதுவுமே வந்து அதெல்லாம் தப்பே கிடையாது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக ஜஸ்ட் நம்ம ஒரு டேபிள் போட போகிறோம் அந்த டேபிளில் வந்து நம்ம கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ்னு பார்க்க போகிறோம் அதனால் நான் இங்கேருந்து பார்க்கும்போது இன்ஜின் கிளாக் வைஸாக இருந்தது ஃப்ரண்ட்டில் போன ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஜஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இன்ஜின் எந்த டைரெக்ஷனில் சுற்றுது நம்ம கொஸ்டினில் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டைலண்டில் ரியர் எண்ட்லேருந்து பார்க்குறீங்களா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பார்க்குறீங்களா இல்லை நோஸ் எண்ட்லேருந்து பார்க்குறீங்களா டைலண்ட்லேருந்து பார்க்குறீங்களான்ட்டு கொஸ்டின்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் பார்த்தா போதும் ரொம்ப நீங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு கைரோஸ்கோபிக் வந்து இப்படி திரும்புது இப்படி பார்க்குறனால அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து டேர்ன்
ஓகேங்களா. எந்த சைடு டேர்ன் ஆகுது, ரைட் சைடா லெஃப்ட் சைடா, நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க ஓகேங்களா. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு அவ்வளோதான் ஓகேங்களா. இதுலேயும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எப்படின்னா, நான் இங்கேருந்து பார்க்குறேன் அங்கேருந்து பார்க்குறேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரைட்டா லெஃப்டா அவ்வளோதான். நீங்கள் கொஷினில் பார்க்க வேண்டியது ஃப்ரண்ட்டாக பேக் சைடா எங்கேருந்து பார்க்க போகிறோம், கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக இன்ஜின் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, ரைட்டாக லெஃப்ட்டா அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. இதுதான் மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட்டு டேர்ன் பண்ணும்போது ஒரு நோஸ் வந்து இப்படி ரைஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஏதோ ஒரு டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணும்போது ரைஸ் ஆகிருக்கும், அதே மாதிரி இன்னொரு டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணும்போது நோஸ் இப்படி டிப் ஆகி திரும்பும் ஓகேங்களா. அதை தான் நம்ம இப்போ ஒரு டேபிள் போட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த டேபிளை ஸ்க்ரீன்ஷாட் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஷிப்பு ஏரோப்ளைன் எல்லாத்துக்கும் ஈஸியாக வர மாதிரி நான் வந்து அந்த டேபிள் கொடுக்குறேன் ஓகேங்களா. நீங்கள் புக்கில் பார்க்குற டேபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கொடுக்குற டேபிளும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் எப்படி அதை ஈஸியாக அந்த நம்மளே ஒன்று வேணாம், ஜஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டு ஆன் த ஸ்பாட் எக்ஸாம்லேயே அந்த டேபிளை எழுதுகிற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக ஏரோப்ளைன்லேருந்து ஒரு கொஷின் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் சார்ட் ஃபார் ஏரோப்ளைன். ஏரோப்ளைனுக்கு ஒரு சார்ட் இருக்குது, இந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம எஃபெக்ட் எழுத போகிறோம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேராமீட்டர் நான் முறையே சொல்லியிருப்பேன், அதாவது வியூ பாயிண்ட்டு, டைரக்ஷன் ஆஃப் ப்ரொப்பலர் ஆர் இன்ஜின் ரொட்டேஷன், டேர்னு, இதை வச்சு தான் இந்த எஃபெக்ட் எழுத போகிறோம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேணாம். இதில் வந்து புக்கில் வந்து இது ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து நீங்கள் ஈஸியாக எக்ஸாமில் எழுதி போடுற மாதிரி நான் ஒரு பேட்டர்னில் எழுதியிருக்கேன். அதனால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு செட்டாக பிரிச்சுருக்கேன். மொத்தம் 8 இது இருக்குது, அதில் ரெண்டு செட்டு எப்படின்னா ரியர் எண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது வியூ பாயிண்ட் எங்கன்னா ரியர் எண்ட்லேருந்து பார்க்குறீங்க. இது ஃபோர் டைப்ஸ் எழுதிட்டேன், ரியர் எண்டுன்னு 4 தாட்டி எழுதிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டுன்னு 4 தாட்டி எழுதிட்டேன் ஓகேங்களா. இப்போ வியூ பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டைரக்ஷன் ஆஃப் ப்ரொப்பலர் ரொட்டேஷன், எந்த டைரக்ஷனில் ப்ரொப்பலர் ரொட்டேட் ஆகுது. இங்கே 4 முடிஞ்சிச்சுங்களா, ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்டார்டிங் என்னன்னு எழுதணும், கிளாக் வைஸ், ரெண்டு கிளாக் வைஸா, அடுத்தது ரெண்டு ஆன்டி கிளாக் வைஸ், இப்போ நீங்கள் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் எந்த பக்கம் டேர்ன் ஆகுது, நீங்கள் மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி லெஃப்ட் ரைட்னு எழுதிங்கன்னா போதும், இது முடிஞ்சிடும் ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அதாவது நார்மலாக என்னென்னா டேபிள் இருக்கும், ரியர் எண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, கிளாக் வைஸில் இன்ஜின் ரொட்டேட் ஆகுது இல்லைனா ப்ரொப்பலர் ரொட்டேட் ஆகுது, லெஃப்ட் சைடில் ஃப்ளைட் டேர்ன் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்னா நோஸ் இருக்கல, ஃப்ளைட்டோட நோஸ் வந்து ரைஸ் ஆகும், தென் டைல் டிப்ரெஸ் ஆகும். நீங்கள் நார்மலாக ஃப்ளைட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு டேர்ன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி டேர்ன் எடுக்கும், லெஃப்ட்டில் டேர்ன் எடுக்கும்போது இப்படி எடுக்கும், ரைட்டில் எடுக்கும்போது இந்த மாதிரி டைரக்ஷனில் கீழே டிப் பண்ண மாதிரி எடுக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், நோஸ் ரைஸ். நோஸ்னால் அந்த ஃப்ரண்ட் எண்டு வந்து மேலே போயிருக்கும், டைல் எண்ட் டிப்ரெஸ் ஆகிருக்கும். தென் அடுத்தது நோஸ் டிப்ரெஸ், ஃப்ரண்ட் எண்டு வந்து இப்படி கீழே இறங்கியிருக்கும், டைல் எண்ட் மேலே இருக்கும். அதை தான் இங்கே வந்து நோஸ் ரைஸ், டைல் டிப்ரெஸ்ட், நோஸ் டிப்ரெஸ், டைல் ரைஸ்னு இந்த ஒரு டேபிள் எழுதியிருக்கேன். சரி, இந்த டேபிள் எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறது, பார்த்தா பயங்கரமாக கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, இப்போ ரியர் எண்டை வந்து நீங்கள் ஆர்னு கூட எழுதிக்கலாம், இல்லை ஆர்இஆர்இன்னு எழுதிக்கலாம், ஆர்னு எழுதிக்கிறேன் ரியர் எண்டை ஓகேங்களா. ஃப்ரண்ட் எண்டை எஃப்னு எழுதிக்கிறேன், ரியர் எண்டு ஆர், ஃப்ரண்ட் அண்ட் எஃப். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க, டைல்னு கூட கொடுப்பாங்க, டைல் எண்டுன்னு கொடுப்பாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தலாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க, எஃப்னு எழுதிட்டேன் ஓகேங்களா. கிளாக் வைஸுக்கு சி, ஆன்டி கிளாக் வைஸுக்கு ஏன்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா. லெஃப்ட்டுக்கு எல்லு, ரைட்டுக்கு ஆர். சரி, இங்கே வந்து ரெண்டு இருக்குது, நோஸ் ரைஸ், டைல் டிப்ரெஸ்ட்னு இருக்குது ஓகேங்களா. இதை ரெண்டுமே மனப்பாடம் பண்ணணுன்னா தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நோஸ் ரைஸ் ஆனால் என்ன ஆகும், டைல் டிப்ரெஸ் ஆகும். ஃப்ளைட் இருக்குது, நோஸ் வந்து இப்படி ரைஸ் ஆகுதுன்னா டைல் டிப்ரெஸ் தான் ஆகும். அதனால் நம்ம இதை மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை, ஜஸ்ட்டு என்ஆர் நோஸ் ரைஸ்னு மட்டும் எழுதிக்கோங்க, என்டி நோஸ் டிப்ரெஸ் ஆனால் என்டின்னு எழுதிக்கோங்க. சரி, இது எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 செட்டு 1, 2, 3, 4 எழுதிக்கோங்க. உங்கள் எக்ஸாம் இதிலே வந்து நீங்கள் இந்த கொஷின் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டுக்கு போடணும்னா ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் அங்கேயே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரியரில் ஆரம்பிக்கிறேன், பேக்லேருந்து தான் பார்க்குறேன், அதனால் ரியர் எண்டு ஃப்ரண்ட் எண்டு. அப்போது ஆர் 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 4 எழுதிட்டேன்னா ரியர் எண்டு முடிஞ்சிருச்சுங்களா. அடுத்தது எஃப் 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 ஃப்ரண்ட் எண்டு முடிஞ்சிச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ரெண்டு இங்கே 4 பிரிச்சுட்டேன், அடுத்து 2 பிரிக்கிறேன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுது, சிசி கிளாக் வைஸில் ஏஏ சிசி ஏஏ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ன் எந்த சைடு டேர்ன் ஆகுது,
லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஓகேங்களா, மார்ச் ஃபஸ்ட் மாதிரி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கான எஃபெக்ட் இங்கே எழுதணுமா? ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் நீங்கள் எழுதுறதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன எஃபெக்ட் எழுதினீங்க? நோஸ் ரைஸ், அதுதான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டு. என்ஆர் மிச்சதெல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். என்ஆர் எழுதுறீங்க, அடுத்தது என்னது? என்டி, என்ஆர் என்டி, அடுத்ததும் பார்த்தீங்கன்னா என்டி வரும், அடுத்தது என்ஆரில் முடியும். அதாவது நோஸ் ரைஸ் ஆகுது, நோஸ் டிப்ரஸ், நோஸ் டிப்ரஸ், நோஸ் ரைஸ், ஓகேங்களா. இதை எழுதிட்டீங்க, ஃபஸ்ட்டு என்ஆரில் ஆரம்பித்து திரும்பி என்ஆரில் முடியுது, நடுவில் ரெண்டு என்டி வருது. அதே தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து நோஸ் டிப்ரஸில் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. அடுத்தது என்ன ஆகும்னா ரெண்டு நோஸ் ரைஸ், அடுத்தது நோஸ் டிப்ரஸ். இங்கேக்கு அப்படியே ஆப்போசிட், இங்கே என்ஆர் வரும்போது இங்கே என்டி, இங்கே என்டி வரும்போது என்ஆர். அதனால் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ஃபஸ்ட் லெட்டர் எழுதுறது மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. என்டி என்டி, அதாவது ஒன் இது ஒன்னு வச்சுக்கோங்க, டூ டூ ஒன், டூ ஒன் ஒன் டூ, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ஆர், ரெண்டு என்டி, ஒரு என்ஆர், அடுத்தது என்டி, ரெண்டு என்ஆர், என்டி, ஓகேங்களா. இதுக்கு ஆப்போசிட் என்னது? டைல் டிப்ரஸ், ஆர் இருந்தால் டி போடுங்க, டைல் ரைஸ், டி இருந்தால் ஆர், டைல் ரைஸ் டைல் டிப்ரஸ், ஓகேங்களா. இது மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்களே எழுதலாம். நீங்களே வந்து இதில் தான் மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஷிப்புக்கும் இதே பேட்டர்ன் வர மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இது மனப்பாடம் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷிப்புக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சம் வந்து நோட்டில் பார்க்கலாம். இப்போ ஏரோப்ளைனில் ஒரு சம் பார்க்கலாம். An aeroplane makes a complete half circle 60 meter, ஓகேங்களா. இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேபிட்டல் ஆர் வந்து 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எப்பயும் சம்மு படிக்கும் போது ஃபஸ்ட்டு சம்மில் இருக்க நியூமரிக்கல் வேல்யூவை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுதான் வந்து கிவனு, நியூமரிக்கல் வேல்யூ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா கூட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எதாவது சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரலாம், ஓகேங்களா. 60 மீட்டர் தென் ரேடியஸ், 60 மீட்டர் ரேடியஸ் டு த லெஃப்ட் வென் ஃப்ளையிங் அட் 200 km/h. இங்கே வந்து ஸ்பீடு இன் ஆர்பிஎம் கொடுக்கல, கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வெலாசிட்டி, இது வந்து 200ன்றது வெலாசிட்டி, கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். தென் நெக்ஸ்ட்டு த ரோட்டரி இன்ஜின் அண்டு த ப்ரொப்பலர் ஆஃப் த பிளைன் வெயிட் 4000 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. 4000 நியூட்டன்றப்போ வெயிட்டில் கொடுத்துருக்காங்க, மாஸ் எம்மு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காமல் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியானது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுவேன்றதுனால கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து எதுவும் நமக்கு ஃபார்முலாவில் இல்லாத வேல்யூன்னு நினச்சிக்காதீங்க. தென் நெக்ஸ்ட்டு வித் ஏ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் 30 cm கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. கே வந்து 30 cm கொடுத்துருக்காங்க. அண்ட் த இன்ஜின் ரன்ஸ் அட் 2250 rpm கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2250 rpm கிளாக் வைஸ் டைரக்ஷன் எண்ட் கொடுத்துட்டாங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வென் வியூட் ஃப்ரம் த ரியர் எண்ட், இதில் ரொம்ப முக்கியம் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தென் ரியர் எண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம இதை வச்சு தான் வந்து செம்மையாக போட போகிறோம். தென் ஃபைண்ட் த கைரோஸ்கோபிக் கப்புள் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட், அதாவது கைரோஸ்கோபிக் கப்பல். ஏற்கனவே நம்ம ஒரு சம்மில் பார்த்தாலும் சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஒமேகா பின்னு அந்த கைரோஸ்கோபிக் கப்பல் சி கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் இட், ஷோ கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் பை ஸ்கெட்ச். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கெட்சுன்னு இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ஏரோப்ளைன் படம் மாதிரி ட்ரா பண்ணி நம்ம ட்ரா பண்ணும், எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. மெயினாக வந்து கைரோஸ்கோபிக் கப்பல் கேட்டிருக்காங்க, சி கேட்டிருக்காங்க. இது நியூமரிக்கல் வேல்யூவில் போடுங்க. எஃபெக்ட் வந்து நம்ம பார்த்தோம்ல டேபிள், அந்த டேபிள் வச்சு நம்ம போட போகிறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிவன் பார்க்கலாம். இப்போ கிவன் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 60 meters கொடுத்துருக்காங்க. எல்லாமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும். தென் வி இஸ் ஈக்குவல் டு 200 km/h கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். கிலோமீட்டருக்கு 1000 meters, ஹவருக்கு 3600 seconds, ஓகேங்களா. அதை போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா 55.5 meters/s வந்துருச்சு. தென் வெயிட் கொடுத்துருக்காங்க 400 newton. இந்த 400 newtonஸ் வந்து நம்ம மாஸாக கன்வெர்ட் பண்ணும். வெயிட் டிவைடட் பை, அதாவது இந்த வேல்யூ டிவைடட் பை 9.89 கிராவிட்டி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கேஜியில் கிடச்சிரும். 407.75 kg. தென் கே கொடுத்துருக்காங்க, கே இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் ஈக்குவல் டு 30 cm, மீட்டரில் தான் மாற்ற போகிறோம், 0.3 meters. N is equal to 2250 rpm, ஓகேங்களா. இப்போ சொல்யூஷன், நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா C is equal to I omega, அதாவது ஃபைண்டு, டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இல்லை டு ஃபைண்ட் என்னது, கைரோஸ்கோபிக் கப்புள்,
ஓகேங்களா. கைரோஸ்கோபிக் கப்புளும் அதே மாதிரி கைரோஸ்கோபிக் எஃபெக்டும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கைரோஸ்கோபிக் கப்புள்ன்றது சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஒமேகா பி, இதுதான் கைரோஸ்கோபிக் கப்புள். எஃபெக்ட்ன்றது எந்த பக்கம் டர்ன் ஆகுது, நோஸ் ரைஸ் ஆகுதா டிப்ரெஸ் ஆகுதான்றதை நம்ம கடைசியாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்யூஷன். சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோபிக் கப்புள் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இதுதான் ஃபார்முலா, சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஒமேகா பின்னு எழுதி வச்சுருங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கேற்ற மாதிரி இதை இந்த சியை கால்குலேட் பண்ண மாதிரி அடுத்தடுத்து நம்ம வேல்யூ போடணும். ஓகேங்களா. இது ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர், இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn டிவைடட் பை 60, ஒமேகா பி இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஓகேங்களா. இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி நம்ம சம் போடணும். ஸ்டெப்ஸ் இருக்கணும், ஏன்னா இதில் வந்து நாலே நாலு ஃபார்முலானால ஸ்டெப்ஸ் இருக்காது. அதனால் ஓரளவுக்கு எழுதி எழுதி ஸ்டெப் இருக்க மாதிரி எழுதுங்க. அப்போ தான் 13 மார்க் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அடுத்தது வி நோ தட் என்ன தெரியும், த மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர்னு ஏற்கனவே பார்த்தோம். மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த இன்ஜின் அண்ட் த ப்ரொப்பலர். நம்ம நிறைய பேருக்கு என்னென்னா இந்த சென்டென்ஸை நம்ம எழுத மாட்டோம். என்ன பண்ணிடுவோம், ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவோம், ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர் ஒமேகா 2πnt/60 அப்படின்னு எழுதி நம்ம என்ன பண்ணிடுவோம், வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டுருவோம். ஆனால் நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டு தான், பட் அது என்ன அது அது என்ன அதுன்றதை நீங்கள் மேலே எழுதி எழுதுங்க. ஒவ்வொரு தாட்டியும் ஒரு ஃபார்முலா எழுதும் போது அதை எழுதி எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க் கொடுக்குறவங்களுக்கும் ஃபுல் மார்க்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர், எம் தெரியும், 407.75 kgயாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம். அடுத்தது 0.3 ஸ்கொயர், அதாவது கே இஸ் ஈக்குவல் டு 13 போட்டல சென்டிமீட்டர், அதை மீட்டராக மாற்றணும். அப்போ 36.7 kg/m², இதுதான் வந்து ஐயோட வேல்யூ. அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60, 2π × n தெரியும், 2250 கொடுத்துருந்தாங்க, டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா 235.62 rads/s நம்மளுக்கு ஒமேகா கிடச்சிருச்சு. அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ப்ரிசிஷன், ஒமேகா பி கண்டுபிடிக்கணும், வி பை ஆர். ஒமேகா பி இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா. வெலாசிட்டி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்டில் போட்டால் தான் இந்த யூனிட் சால்வ் ஆகும். ஓகேங்களா. அதனால் இது வந்து 55.55, ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ண வெலாசிட்டி அதில் 55.55 வந்துச்சு. அடுத்தது டிவைடட் பை, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்தாங்க, அதை மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். தென் டிவைடட் பை 60 கேபிட்டல் ஆர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நீங்கள் கேபிட்டல் ஆராக ரேடியஸ் கைரேஷனாக அந்த மாதிரி பார்க்க தெரியணும். அதே மாதிரி பார்த்து கரெக்டாக எழுதிடுங்க. 60 is equal to 0.926 rads/s. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் வி நோ தட் த கைரோஸ்கோபிக் கப்புள் ஆக்டிங் ஆன் ஏர்க்ராஃப்ட், ஏர்க்ராஃப்டில் கைரோஸ்கோபிக் கப்புள் ஆக்ட் ஆகுது, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பி. நீங்கள் பாட்டுக்கு சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிடாதீங்க, மேலே சென்டென்ஸ் எழுதி எழுதுங்க. நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுறீங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. ஏன்னா இது 4 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு 13 மார்க் கொடுக்கணுன்றப்போ யோசிப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எழுதியிருக்க மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம், 36. அடுத்தது 235 ஒமேகா வேல்யூ, ஒமேகா பி வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு 8005.9 நியூட்டன் மீட்டரில் வருது. ஓகேங்களா. கப்புள் வந்து நியூட்டன் மீட்டரில் வருது. ஓகேங்களா. இந்த நியூட்டன் மீட்டர் மெயினாக வந்து அனலிட்டிக்கல் சப்ஜெக்டில் இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட நோட்ஸ்லேயே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் கடைசியாக அந்த யூனிட் எழுதியிருப்பேன். யூனிட் ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. நீங்கள் 0.925 அதே மாதிரி இந்த வேல்யூ வேல்யூ மட்டும் எழுதாதீங்க, யூனிட் எழுதுங்க. தெரியலனா கூட ஓரளவுக்கு அந்த யூனிட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆங்குலர் வெலாசிட்டினா இதுதான் யூனிட் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைனா இதுலேருந்து சால்வ் பண்ணி எழுத தெரியணும். ஓகேங்களா. அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். அது வந்து கைரோஸ்கோபிக் கப்புள், இது வந்து எஃபெக்ட். ரொம்ப கண்ணாப்பின்னா இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கைரோஸ்கோபிக் எஃபெக்ட்னு எழுதிக்க உங்கள் டாபிக். என்னென்ன பேராமீட்டர் எடுக்க போகிறீங்க, அங்கே நம்ம அண்டர்லைன் பண்ணியிருந்த கொஷினில் வியூ பாயிண்ட் எங்கேருந்து பார்க்க போகிறோம், ரியர் எண்ட்லேருந்து பார்க்குறோம். அடுத்தது ப்ரொப்பலர் ரொட்டேஷன், என்ன சைடு ரொட்டேஷன் நீட்டாக எழுதுங்க. நான் சும்மா ஃபார் நோட்ஸ்க்காக அப்படி எழுதியிருக்கேன். ரொட்டேஷன் எந்த சைடுனா கிளாக் வைஸ் டைரக்ஷன், தென் டேர்ன் லெஃப்ட். ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேபிள் போட்டு நம்ம எழுதுவோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டயக்ராம் கேட்டிருக்காங்க, ட்ராயர் ஸ்கெட்சின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம கொடுத்துருக்க இன்புட்டுக்கு ஒரு டிராயிங் போடலாமா, ஃப்ளைட்டு நீங்கள் ஃப்ளைட் மாதிரியே வரையணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒரு இந்த மாதிரி ஷேப்பில் போட்டு, ஓவல் ஷேப்பில் போட்டு, தென் விங்ஸ் போட்டுருங்க, தென் இங்கே வந்து ப்ரொப்பலர் மாதிரி போட்டுக்கோங்க, எங்கள் சைடு ரியர் எண்டு, அப்போ இங்கே ஒரு ஐ மாதிரி ஒரு டிராயிங் போட்டுக்கோங்க. ரியர் எண்ட்லேருந்து பார்க்குறீங்க,
அடுத்தது எந்த சைடு டேர்ன் ஆகுது, லெஃப்ட் சைடா ரைட் சைடா டேர்னிங் எஃபெக்ட் போட்டுறீங்க. அடுத்தது இது எந்த டைரெக்ஷனில் ரொட்டை ஆகுது, அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க. ஓகேங்களா, போட்டாச்சு. தென் போட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ், இது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்பின்னு, ஆக்சிஸ் ஆஃப் ஸ்பின்னு, தென் ஒய் ஆக்சிஸில் ஆக்சிஸ் ஆஃப் ப்ரிசிஷன், அது டேர்ன் ஆகுறது தான் ஒய் ஆக்சிஸு. தென் ஆக்சிஸ் ஆஃப் ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள், அந்த அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ஆக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள். இது வந்து அந்த எஃபெக்ட்டுக்கான இந்த மாதிரியான ப்ரொசீஜரில் தான் அது டேர்ன் ஆகுதுன்றது. எஃபெக்ட்டு ட்ரா பண்ணணும்னா கண்டிப்பாக இதை ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு ட்ராயிங் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஏரோப்ளைன்லேயும் சரி ஷிப்லேயும் சரி அந்த எஃபெக்ட் எழுதும்போது வெறும் சென்டென்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா ஒரு 4 மார்க் கொடுப்பாங்க. இது மாதிரி ட்ராயிங் போட்டு எழுதும்போது அந்த ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த மாதிரி எழுதுங்க. இந்த ட்ராயிங் போட்டு வச்சுட்டு தென் ஃபைனலாக என்ன நீங்கள் எழுதணும், இப்போ ஒரு டேபிள் போடணும், நம்மளுக்கு என்ன தெரியும் அந்த டேபிள் போடுவோம்ல. ஃபஸ்ட்டு வந்து ரியர் எண்ட், தென் நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக். ஃபஸ்ட்டு 4 செட்டு வந்து ரியர் எண்ட் ரியர் எண்ட். ஓகேங்களா, அடுத்தது கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்தது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஓகேங்களா, இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், நீங்கள் ஈஸியாக வந்து மக்கப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன அதில் ஸ்டார்ட் ஆகும், நோஸ் ரைஸில் ஸ்டார்ட் ஆகும், என்டி என்டி அப்புறம் என்ஆர். ஓகேங்களா, அதே மாதிரி கீழேயும் வந்து அதே மாதிரி வரும், ஃபஸ்ட்டு என்டியில் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் என்ஆர் என்ஆர், இதே தான் சேம் பேட்டர்ன் தான் வரும். இப்போ நம்மளுக்கு பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ரியர் எண்டு. அப்போ ரியர் எண்டுனா இதுதான் ரியர் எண்டு. அடுத்தது கிளாக் வைஸ், ஃபஸ்ட் ஒன்று தான் கிளாக் வைஸு, லெஃப்டா ரைட்டா லெஃப்ட்டு. அப்போ என்ன அது ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட்டு, நோஸ் ரைஸ் டைல் டிப்ரெஸ்ட், இது தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா, இது எழுதும்போது என்ன மாதிரி எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். இதுக்கு தான் வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. என்னென்னா த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஓகேங்களா, நீங்கள் பாட்டுக்கு இந்த டேபிள் போட்டு முடிச்சிடாதீங்க, டேபிள் உங்களுக்கு தெரியறதுக்காக போடுறது, பட் ஆனால் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வென் த இன்ஜின் ப்ரொப்பலர் ரொட்டேட்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது, அண்ட் ஏரோப்ளைன் டேக்ஸ் லெஃப்ட் டேர்ன். நம்ம அங்கே கொடுத்த பேராமீட்டர் எல்லாமே இந்த சென்டென்ஸில் ஒன்று, லெஃப்ட் டேர்ன் வென் சீன் ஃப்ரம் த, எங்கேருந்து ரியர் எண்டில் சீன் பண்ணுறோம், ரியர் எண்டில் சீன் பண்ணும்போது பார்க்கும்போது த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இஸ் டு ரைஸ் த நோஸ், இந்த ஃப்ளைட்டோட நோஸை ரைஸ் பண்ணுது, அண்ட் டிப் த டைல், இதுதான் வந்து எழுத போகிறது. இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம், இல்லை வேறு கலரில் கூட எழுதி மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் சென்டென்ஸில் எழுதணும். இந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வென் த இன்ஜின் ப்ரொப்பலர், இன்ஜின் ஆர் ப்ரொப்பலர், உங்களுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்கானோ அதை எழுதுங்க. இங்கே வந்து ப்ரொப்பலர் கொடுத்தா ப்ரொப்பலர் ரொட்டேட்ஸ் இன் ஏ கிளாக் வைஸ் டைரக்ஷன், அண்ட் ஏரோப்ளைன் டேக்ஸ் லெஃப்ட் டேர்ன் வென் சீன் ஃப்ரம் த ரியர் எண்ட். இதுதான் உங்களுக்கு மெயினாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது, லைன் போட வேண்டியது. த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இஸ் டு ரைஸ் த நோஸ் அண்ட் டிப் த டைல். நிறையா பேர் இதை மாற்றி எழுதிடுவாங்க. அதே மாதிரி இதை மட்டும் எழுதி வச்சா மார்க் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு சென்டென்ஸ் எழுதி வச்சிங்கன்னா தான் ஒரு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. என்ன கேட்டால் என்னோடய இதில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இதை வந்து ஒரு ட்ராயிங்காக கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒரு ட்ராயிங் போட்டு, ஓகேங்களா, இது மாதிரி ஒரு ட்ராயிங் போட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா டைல் டிப்ரெஸ்ட், சாரி நோஸ் வந்து ரைஸ் ஆகுது டைல் டிப்ரெஸ், அப்போது லைட்டாக நோஸ் ரைஸ் ஆகிற மாதிரி இப்படி ஒரு ட்ராயிங் போட்டுக்கோங்க. இது ஃப்ளைட்டோட ட்ராயிங் இந்த மாதிரி போட்டு நோஸ் ரைஸ் ஆகுது. ஓகேங்களா, ப்ரொப்பலரில் நோஸ் ரைஸ் என் ரைஸ் இங்கே வந்து சும்மா எழுதுகிறேன், நீங்கள் நோஸ் ரைஸ்னு எழுதுங்க. டைல் டிப்ரெஸ் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் போட்டு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சென்டர்ஸ் தான் மெயினு, ட்ராயிங் வந்து ஓரளவுக்கு அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா, மெயினாக கைரோஸ்கோபிக் எஃபெக்ட்னா இதுதான் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட்டு. இங்கே ட்ராயிங் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த ட்ராயிங்லாம் போடுங்க. இல்லை இந்த ட்ராயிங் போடுங்க, இந்த ஆக்சிஸ் ட்ராயிங் போடுங்க, தென் நான் சொன்ன அந்த ஃபைனல் ட்ராயிங் இதுதான் எஃபெக்ட் ஆஃப் கைரோஸ்கோபிக் கப்பல்னு எழுதி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இதை தனியாக உங்களுக்கு இதுக்கு ஒரு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா, மெயினாக இதுக்கு 2 மார்க் கொடுக்கறது வந்து எதுக்குன்னா இந்த இந்த பேஸ் தான், இந்த இதை நீங்கள் தப்பாக எழுதக்கூடாது, இந்த இதை வந்து தப்பாக எழுதக்கூடாது, இதுக்கு தான் இந்த டேபிள் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, எக்ஸாம் பாருங்கள், இது ஹோம் எக்ஸாமாக போடுங்க. இந்த இதை வந்து நோட்டில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து டைல் நோஸ் வந்து ரைஸு டைல் டிப்ரெஸ் இதுதான் ஆன்சர், அதாவது எஃபெக்ட் ஆஃப் கைரோஸ்கோபிக் கப்புள். கப்புளும் கண்டுபிடிக்கணும், சியும் கண்டுபிடிக்கணும், தென் எஃபெக்ட் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா என் ரைஸு டைல் டிப்ரெஸ் இதுதான். இதை நீங்கள் டேபிள்லேயே வந்து ஜஸ்ட் இந்த செம்ம படிச்சுட்டு டேபிளே வெரிஃபை பண்ணிடலாம். இருந்தாலும் 13 மார்க் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு அனாலிட்டிக்கல் சம்மை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த ரோட்டரி ஆஃப் தர்போஜெட் இன்ஜின் ஹேஸ் அ மாஸ், மாஸ் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க எம்மு.
அண்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே கொடுத்துட்டாங்க 250 மீட்டர் எம்எம்ல இருக்குது மீட்டராக மாற்றிக்கோங்க. த இன்ஜின் ரொட்டேட்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 9500 ஆர்பிஎம் என்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இனியே கிளாக் வைஸ் டைரெக்ஷன் தெரியும், இதை வச்சு எஃபெக்ட் எழுதிடலாம். இஃப் யூட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் எண்ட், முதல்ல ரியர் எண்டில் பார்த்தோம், இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கணும். ஃப்ரண்ட் ஆஃப் த ஏரோப்ளைன் ஓகேங்களா. த ஏரோப்ளைன் வைல் ஃப்ளையிங் அட் 975 கிலோமீட்டர் பர் ஹவர் வி கொடுத்துட்டாங்க, மீட்டர் பர் செகண்டில் மாற்றிக்கணும். டேர்ன் வித் ஏ ரேடியஸ் ஆஃப் 2.25, அதாவது ஆர் கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டு த ரைட் சைடு எந்த டைரெக்ஷன், ரைட் சைடு கிளாக் வைஸு, ரைட் சைடு ஃப்ரண்ட் எண்ட், இதை வச்சே நீங்கள் எஃபெக்ட் எழுதிடலாம். பாருங்கள் ரைட் சைடு கிளாக் வைஸு ஃப்ரண்ட் எண்ட் இந்த மூணு இருக்குது, மூணு பேராமீட்டர் வச்சு நம்ம எஃபெக்ட் எழுதிடலாம். அவ்வளோதான், எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. கப்புள் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கம்ப்யூட் த கைரோஸ்கோப் மூமெண்ட் எக்ஸர்டட் பை த ரோட்டரி ஆன் த பிளைன் ஸ்ட்ரக்சர், ஆல்சோ டிட்டர்மைன் வெதர் த நோஸ் ஆஃப் த பிளைன் டேர்ன்ஸ் டு ரைஸ் ஆர் ஃபேல். ரைஸ் ஆகுதா ஃபேல் ஆகுதுன்னு அவனே கொடுத்துட்டான் ஓகேங்களா. நோஸ் ரைஸ் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா கூட போதும். வென் த பிளைன் டேர்ன்ஸ் ஓகேங்களா, பிளைன் டேர்ன் பண்ணும்போது என்னென்னா இதை கிவன் ஓகேங்களா. இது ஹோம்ஒர்க் சம் தான், ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே சும்மா ஒரு ரிவைஸ் பாருங்கள், என்னோடய நோட்ஸ் பாருங்கள். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா i=mk² ஒமேகா இஸ்இக்கல் 2π/60 அப்ளை பண்ணியாச்சு. தென் ஒமேகா p=vr, இது அதே தான். c=i(ωωp) வச்சு c கண்டுபிடிச்சிங்கன்னா நியூட்டன் மீட்டரில் வருது ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸ் எழுதுங்க, என்னென்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு நீங்கள் எழுதுங்க. தென் நெக்ஸ்ட்டு கைரோஸ்கோப்பிக் எஃபெக்ட், இங்கே டிராயிங் கேட்கல அதனால நான் டிராயிங் போடல, டிராயிங் போட்டால் தப்பு கிடையாது, மார்க் நல்லாவே கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ டிராயிங் இந்த இடத்துல ஃப்ளைட் டிராயிங் கைரோஸ்கோப்பிக் எஃபெக்ட்டுன்னு போட்டு ஃப்ளைட் டிராயிங் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. மெயின் வந்து இந்த எஃபெக்ட்டுக்கு தான் மார்க்கு ஓகேங்களா. வென் த பிளைன் டேர்ன்ஸ் டு ரைட், த அதே தான் ரைட்டில் டேர்ன் ஆகுதா, கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக எல்லாமே எழுதி எழுதணும். த ரியாக்ஷன் கப்புள் வில் டேர்ன்ஸ் டு ரைஸ் த நோஸ் ஓகேங்களா, நோஸை ரைஸ் பண்ணுது அண்ட் டிப்ரஸ் த டைல் ஆஃப் த ஏரோப்ளைன் ஓகேங்களா. இது மாதிரி எழுது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நம்ம போன சம்மில் எழுதுன மாதிரி வந்து கூட டேர்ன் ரைட் சைட் அண்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது வென் வியூவிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் எண்ட் எல்லாத்தையும் எழுதி இதை வந்து கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணி எழுதணும். இதுதான் மெயின், இதுதான் கைரோஸ்கோப்பிக் எஃபெக்ட், இதை தான் அவன் கேட்குறான், கைரோஸ்கோப்பிக் எஃபெக்ட் தான் கேட்குறான். இதை நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க, அவ்வளோதான். இது வந்து ரெண்டு சம்மு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷிப்பு வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். மெயினாக ஏரோப்ளைன் ஷிப்பு தான் வந்து எக்ஸாமுக்கு வரும். நான் வந்து ஏரோப்ளைனில் வந்து ஃபஸ்ட்டு நடத்தியாச்சு, இப்போ வந்து பார்ட் ஒன்னாக நடத்தியிருக்கேன் 5th யூனிட்டு. தென் பார்ட் டூவில் வந்து ஷிப்பு நடத்துகிறேன். இது வந்து இந்த டேபிள் வந்து ஒரு காமன் டேபிள் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதே ஃபார்மேட்டில் தான் வந்து நான் ஷிப்புக்கும் வந்து எழுதி வச்சுருக்கேன். நான் அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா. டைம் இல்லாதனால தான் நான் நோட்லேயே நடத்த வேண்டியதாக போச்சு, டைம் இருந்துச்சுன்னா நான் போர்டிலேயே கூட உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். எக்ஸாம் வரப்போது நிறைய பேர் கேட்டனால டக்குன்னு நோட்லேயே எழுத ஆரம்பிச்சாச்சு. பொறியாளர் லெக்சர் வீடியோலேயே வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம், டிஓஎம் டிஎம்இ எஃப்எம் இது மாதிரி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். யூனிட் வைஸ் வந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.